அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு பக்கம் 328 முதல் 332 வரை ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 2:27-20 வசனங்கள். சபையானது கற்றுக்கொள்ளவும் கிருபையிலும் அறிவிலும் வளரவும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒருவரையொருவர் பலப்படுத்தவும் மேலும் ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் போன்றவர்களை எழும்பு பண்ணுவார் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிற வேத பகுதிகள் அநேகம் இருக்க அப்போஸ்தலராகிய யாக்கோப்பின் இந்த அறிக்கை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படும் வரை மிக விசித்திரமானது போல தோன்றுகிறது. இது ஒரு சிலருக்கு ஒரு தடைக்கல்லாய் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரோடு நல்ல இருதய நோக்கத்தோடு இருந்தவர்களின் இருதயங்கள் இதனால் பாதிக்கப்படும்படி ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதி குறிப்பிடுவது வார்த்தைக்கு வார்த்தை கட்டளைக்கு கட்டளை எதிர்மாறாக இருப்பது போல் தோன்றுகிறது. இதை காட்டிலும் வாழ்க்கையின் அனுபவங்களும் கூட தாழ்மையான மனதுள்ள எந்த மனுஷனையும் இந்த பகுதி மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் ஒன்று தவறாக இருக்கிறது அல்லது இந்த பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தவறாக இருக்கிறது என்று மெய்ப்பித்து காட்ட போதுமானதாயிருக்கிறது. இது தீமை விளைவித்தது என்று சொல்லுபவர்கள் பொதுவாக தன்னை குறித்து அதிகமாக யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தற்பெருமை ஆண்டவர் தங்களை மற்ற எல்லா புது சிருஷ்டிகளை காட்டிலும் வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று யோசிக்கும்படி வழிநடத்துகிறது. ஆனாலும் இப்படிப்பட்டவர்கள் வேதாகமும் பொதுவாக போதிக்கின்ற சபையானது ஒரே சரீரமாயிருக்கிறது. அநேக அவயவங்கள் அதோடு இணைக்கப்பட்டுள்ளன. அதற்கு கிடைக்க பெறுகின்ற ஊட்டச்சத்தானது அதன் அங்கங்கள் ஊட்டம் பெறும்படியாகவும் பலம் பெறும்படியாகவும் ஒவ்வொரு அங்கத்திற்கும் மற்ற அங்கங்கள் மூலமாக அல்லது ஒன்றாக இணைந்து எடுத்து செல்லப்படுகின்றது என்ற கருத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்துள்ளவர்களாயிருக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் சரீரமான சபையில் எந்த பிரிவினையும் இல்லாது இருக்கட்டும் என்கிற நோக்கோடு அவருடைய ஜனங்கள் ஒருவரையொருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணினார். இப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்றும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிறு எண்ணிக்கையாகிலும் அவருடைய நாமத்தில் 2 அல்லது 3 பேராக சரீரமான சபை கூடுவதில் அவர் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் மூலம் புத்திமதி கூறியுள்ளார். இந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய நாட்களில் இருந்த ஒரு தவறை சத்தியத்தின் பெயரில் கிறிஸ்தவத்தின் பெயரில் ஆண்டவருக்கு சீஷத்துவம் என்ற பெயரில் வெளியாக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக்கிக் கொண்டிருந்த பெரிய தவறை மறுத்து கொண்டிருப்பதை காண்கிறோம். இந்த தவறான முறை உண்மையான சபைக்கோ அல்லது அதன் உபதேசத்திற்கோ எவ்விதத்திலும் பங்குள்ளதாக இருக்கக்கூடாது என்றும் அதனால் அதற்கு மாறாக அந்தி கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அவருடைய நாமத்தை உபயோகித்து கொண்டே இப்படியாக தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். இப்படிப்பட்டவர்களை குறித்து அவர் கூறும்போது அவர்கள் நம்முடையவர்களாய் இராதபடியால் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஒன்று, அவர்கள் ஒருபோதும் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்ததில்லை. இல்லை என்றால் இப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் போய்விட்டார்கள். அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு தரித்திருப்பார்கள் என்கிறார். 1 யோவான் 2:19 வசனம். மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெறும் ஓமைகள்தான். மனுக்குலம் மூலமாக அவைகள் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய இந்த தவறை சுட்டிக்காட்ட தேவகுமாரன் மாம்சமானார்.
அவருடைய ஞானஸ்தானத்தின் போது பரிசுத்த ஆவியினால் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்மை மீட்டார் என்று சுவிசேஷம் அறிவிப்பதை முற்றிலுமாக மறுப்பதாகும் என்று அறிவித்தார். அப்போஸ்தலருடைய எண்ணம் என்னவெனில், கிறிஸ்தவர்கள் ஆனவர்களும் குறைந்த அளவிற்காவது திவ்ய திட்டத்தை புரிந்து கொண்டவர்களும், முதலாவது அவர்கள் எல்லோரும் முன்பு பாவிகளாக இருந்தார்கள் என்பதையும், ஒரு இரட்சகர் அவர்களுக்கு தேவைப்பட்டார் என்பதையும் கருத்தில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே பலியாக செலுத்தி அவர்களை மீட்டு கொண்டார் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் மேலும் கூறும்போது, எந்த மனிதனும் இந்த அடிப்படை சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை என்கிறார். மேலும், வேதாகமத்தின்படி கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதும், அவர்களை நீதிமான்களாக்கும்படி மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்பதும், நாம் நீதிமானாக்கப்படுதலும் அதன் விளைவாக பரிசுத்தமாக்கப்படுதலும் மகிமையின் நம்பிக்கையும் எல்லாமுமே அவர் சார்பில் செலுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பலியினாலும் அதற்கான கிரயத்தினாலும் வருகிறது என்கிற கிறிஸ்தவத்தின் இந்த அடிப்படை காரியங்களையும் அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது என்கிறார். குமாரன் வெளிப்படுவதற்கு முன்பாக குமாரன் மேல் விசுவாசம் வைக்காமல் பிதாவை நம்பவும் அவர் மேல் விசுவாசம் வைக்கவும் சாத்தியம் இருந்தாலும் கூட, ஆனால் இப்பொழுது குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையும் மறுதலிக்கிறான் என்றும், அதே வேளையில் ஒருவரும் பிதாவையும் பிதாவே மையமாயிருக்கிற அவரால் நிறைவேற்றப்படுகிற அவரது திட்டத்தையும் அறிக்கை செய்யாமல் குமாரனை அறிக்கை செய்ய முடியாது என்றும் கூறுகிறார். ஆகவே இன்றைக்கு அப்போஸ்தலர் என்ன கூறினார் என்பதை சரியாக பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியினாலே பிறந்த எவனும் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவில் ஒரு விசுவாசியாக இருந்திருக்க வேண்டும். அதாவது, அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்றும், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும், அவர் பரிசுத்தராயிருந்தார் என்றும், குற்றமற்றவராக பாவிகளிடத்தில் விலகினவராயிருந்தார் என்றும், நமக்காக தம்மையே ஈடுபலியாக கொடுத்தார் என்றும், அவருடைய பலி பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும், மகிமையான ராஜாவாகவும் மீட்பராகவும் இருக்கும்படியாக அவருடைய உயிர்த்தெழுதல் உறுதி பண்ணிற்று என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். இந்த விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க முடியாது. இப்படி இருக்க, அபிஷேகமுடைய ஒருவருக்கு எந்த மனிதனும் இயேசு தேவகுமாரனாக இருந்தாரா இல்லையா என்ற அடிப்படை கேள்வியை மேற்கொண்டு விவாதிப்பதில் நேரத்தை வீணாக்க கூடாது. மாத்திரமல்ல, அவர் மீட்பராக இருந்தாரா இல்லையா என்பதையும் தேவனுடைய ஏற்ற காலத்தில் வேதாகமத்தின் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகின்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக அவர் இருந்தாரா இல்லையா என்பதையும் விவாதிப்பதில் நேரத்தை வீணாக்க கூடாது. நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கற்பித்தது போன்று நாம் பெற்றிருக்கின்ற அதே அபிஷேகம் நம்மில் நிலைத்திருந்தால் இந்த காரியங்களில் உள்ள சத்தியத்தை நமக்கு விளக்கும். திராட்சை செடியாகிய அவரில் நிலைத்திராதவர்கள் எல்லாம் வெட்டி எறியப்பட்ட கொடி போன்று இருக்கிறார்கள், நிச்சயமாக வாடி போவார்கள். அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமாகவே அவருடைய ஆவியில் நிலைத்திருப்பார்கள், அவரை அவர்கள் மறுதலிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யூத யுகத்தில் பரிசுத்த ஆவி பரிசுத்த எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது பிரதான ஆசாரியனின் தலையின் மேல் ஊற்றப்பட்ட போது சரீரம் முழுவதும் வழிந்தோடியது. ஆகவே கிறிஸ்துவின் சரீரமானது சபையில் உள்ளவர்களெல்லாம் அபிஷேகத்திற்கு கீழாக இருக்கிறார்கள், ஆவியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். மேலும், ஆண்டவருடைய ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது ஊற்றப்படக்கூடியதாக மிருதுவாக மென்மையாக இருக்கிறது. அது எல்லா மனிதரோடும் கூடியவரை சமாதானமாக இருக்கும் தன்மையுள்ளது. நேர்மை அனுமதிக்கும் வரம்பிற்கு உண்மையாயிருக்கும், விரோதிக்கும் கோபத்திற்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் சச்சரவுக்கும் எதிராக இருக்கும். அதன் ஆதிக்கத்திற்கு கீழாக இருப்பவர்கள் ஆண்டவரால் போதிக்கப்பட
சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பார்கள். மாத்திரமல்ல, அவருடைய திட்டத்தோடும் வெளிப்பாடுகளோடும் வாக்குவாதம் பண்ணாமல் எளிதில் அவைகளோடு ஒத்து போவார்கள். இதன் விளைவாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வழவழப்பானவையான அபிஷேகம், மென்மை, சமாதானம், மகிழ்ச்சி, பரிசுத்த மனம் ஆகியவற்றை அடைவார்கள். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய இருதயங்களில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் கொண்டு வருவதோடு ஆண்டவர் அவர்களை நடத்தியதால் இவைகளை அவர்கள் பெற்றார்கள் என்று அறிந்து ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை அபிஷேகம் பெற்றவராக ஏற்றுக்கொண்டபடியால் இவைகள் அவர்களுக்கு கிடைத்தன என்றும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அபிஷேகம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரமல்லாது ஓரளவிற்கு அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு மற்றவர்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இந்த சமாதானம் சந்தோஷம் இல்லாதவர்கள் தங்கள் இருதயங்களை விரோதங்கள், எரிச்சல், சண்டை சச்சரவுகள், பெருமை, வாக்குவாதம், தர்க்கம் ஆகியவைகளால் நிறைய பண்ணியிருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அபிஷேகத்தின் அடையாளத்திலும் ஆண்டவருடைய ஆவியோடு வருகின்ற மென்மையிலும் மிருதுவான தன்மையிலும் குறைவுபட்டிருப்பார்கள். நாம் எல்லோரும் ஒன்று போல் இல்லை. உண்மைதான், சிலரில் இருப்பதைப் போன்று மற்றவர்களின் காரியங்கள் வெளிப்புறமாக மென்மையான தன்மை அதிதுரிதமாக வெளிப்படுவதில்லை. ஆனால் கிறிஸ்தவ அனுபவத்தின் வெகு ஆரம்ப நிலையிலே இந்த மென்மையான தன்மை இருதயத்தில் இருக்க வேண்டும். இது நாம் இயேசுவோடு இருந்திருக்கிறோம், அவரில் கற்றறிந்து அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஓர் அடையாளமாக இருக்கிறது. இதன்பின் கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் மற்றவர்கள் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் நாம் போதகர்கள் இருக்க வேண்டியதின் அவசியத்தையும் அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய மனதை அறிந்து கொள்ளுவதற்கும் ஆண்டவருடைய திருவசனம் பொதுவாக கூறுகிறபடி வேதம் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று காண்கிறோம். ஆண்டவர் போதகர்களை தான் சார்ந்து இருக்கிறார் என்று நாம் கூறவில்லை. மாத்திரமல்ல, அவரால் கட்டளை பிறப்பிக்க பக்தி விருத்தி அடைய பண்ண புது சிருஷ்டியின் அங்கங்கள் என வேறு வழியில் அல்லது வேறு செயல்முறைப்படி உயர்த்த முடியாதென்றும் நாம் கூறவில்லை. ஆனால் போதிக்கவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையை எழுப்புதல் பண்ணவும் இது அவருடைய வழி செயல்முறை என்று அவருடைய திருவசனம் கூறுகின்றது. இதன்படியாக சரீரமான சபையில் பிரிவினை கிடையாது. ஒவ்வொரு அங்கமும் மற்றவர்களுக்காக இறங்கவும் ஒவ்வொரு அங்கமும் மற்ற அங்கத்தினருக்கு உதவி செய்யவும் ஒத்துழைக்கவும் செய்கின்றது. இந்த போதகர்கள் தவறு இழைக்காதவர்கள் என்று நாம் எண்ண கூடாது என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் திவ்ய திட்ட அழைப்பிற்கு ஏற்ப இருக்கிறதா என்று எடை போட்டு அளந்து பார்க்க வேண்டும். அவைகள் ஆண்டவர் மற்றும் அப்போஸ்தலர், பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஆகியோரின் வார்த்தைகளின்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த வார்த்தைகளை யுகத்தின் முடிவு வந்திருக்கிற நம்முடைய எச்சரிப்புக்கென பரிசுத்த ஆவியின் உந்துதலினால் பேசினார்கள், எழுதினார்கள். இப்பொழுது அப்போஸ்தலரின் வார்த்தைக்கு உங்கள் கவனத்தை சாய்க்க வேண்டும் என்று கேட்கிறோம். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன், கலாத்தியர் 6:6 என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவனும் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 334 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.